MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. சாப்டே வழி வழிஞர்களுக்கு வணக்கம். வாரம் முழுக்க வந்து உடன்பிறப்புகளோடு வந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளாவது வந்து இந்த அதாவது ஊபி அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், ஐ மீன் நான் யார் சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கோம், சங்கி பாய்ஸ் பக்தால்ஸ் அவங்களோடலாம் உரையாடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரி கொஞ்சமாக எடுத்துக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறோம். அந்த விதத்தில் வந்துட்டு உடன்பிறப்புகளுடைய உடன்பிறப்புகள், அதாவது திராவிடர்களுடைய உடன்பிறப்புகளான யார், ஆரியர்கள், இந்துத்துவா, சாரசியா, என்ன மறந்துட்டீங்க, அவங்களோட வந்து நம்ம நீங்கள் பேச போகிறோம். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முக்கியமான விஷயம் மீன்ஸ் இந்த முடி உதிர்றது, அதற்கு பிறகு அந்த எஸ் அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேச போறோம். அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் இல்ல, வாயு பிரச்சனை விட்டீங்களா? எஸ் வாயு தொழில் அவ்வளவு முக்கியமான விஷயத்த நம்ம பேச போறது இல்ல, அரசியல்ங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பத்தி மட்டும் தான் பேச போறோம். அனுப்புமா முதல் என்ன விஷயம்? முதல் விஷயமா பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பாஜக தலைவர் மணிகாந்த் ரத்தோட் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா ரைஸ் கிரப்ட்ல வந்து கைதாயிருக்காரு. அன்னபூர்ணா அரிசி வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆமா அன்னபூர்ணா அரிசி எல்லாத்தையும் கொடுக்கல, அதை திருட்டுத்தனமா எடுத்து வித்துருக்காப்ல. பாஜகக்காரங்க யாராவது திருடினாங்கன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? நம்ம சாப்பாடு இப்ப சமீப காலமா பாஜக ஆளுங்க இப்ப கொலை வழக்குல கூட ஈடுபட்டு இருக்காங்க, ரைஸ் திரப்ல ஈடுபடாமடான்னு சொல்லலாமா? ஓகே என்னன்னா மணிகாந்த் ரத்தோட அவர் யாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது மல்லிகார்ஜுன கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே யாரு? காங்கிரஸோட தலைவர், மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸோட தலைவர் இல்லையா? அவருடைய சொந்த மாநிலம் பார்த்தா அது கர்நாடகா தான். அவருடைய மகன் பிரியங்க கார்கே அவர் வந்து இப்ப கர்நாடகாவில் சித்தராமையாவுடைய கேபினெட் அமைச்சரவையில மின்னணு மற்றும் ஊர்ப்புற வளர்ச்சித்துறை அப்புறமா பஞ்சாயத்து ராஜ் இதனுடைய மினிஸ்டரா இப்ப இருக்காரு பிரியங்க கார்கே. இவர் வந்து கடந்த முறை வந்து தோக்கடிச்சவர் யாருன்னா மணிகாந்த் ரத்தோட. அதுக்கு முன்னாடி மணிகாந்த் ரத்தோட இவரை தோக்கடிச்சா கூட ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ மிரட்டல்லாம் ஏதோ விட்டுதா? ஆமா ஆமா, போன ஆண்டு 2022 போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2022 நவம்பர்ல இவர் வந்து மணிகாந்தரத்தோடு வந்து பிரியங்கார்கே கொலை மிரட்டல் விடுத்ததாக ஒரு வழக்கு, அவருடைய கலபுரகி மாவட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டு பெயில தான் வெளியே வராரு. என்னன்னா இந்த மணிகாந்தரத்தோடு ஒரு வழக்கு ரெண்டு வழக்குலாம் கிடையாது, 40 வழக்கு. என்ன சொல்றீங்க? நல்ல வருங்க, 40 வழக்கு தான் கம்மி தான். குற்றவாளிகளை தான் பாஜக வச்சிருக்கு. தமிழிசை சொன்னது நல்லதான் போல இருக்கு. சி இது தமிழிசை சொல்றது தமிழ்நாடு பாஜக, நீ சொல்றது கர்நாடக பாஜக. என்னன்னா அவர் 40 வழக்கு இருக்கு இல்லையா, அதுல 3 வழக்கு ஆல்ரெடி கன்விக்டடு. இந்த 3 வழக்கு தான் ரொம்ப கேவலமா இருக்கும். ஒண்ணு அரசாங்க அதிகாரிக்கு தவறான தகவல் கொடுத்தது, இன்னொன்னு குழந்தைகளுக்கான பால் பவுடர் திருடினது. யாரு இவர்? தான் மணிகாந்தரத்தோடு குழந்தைகளுக்கான பால் பவுடரை திருடி வித்துட்டாரோ ஊழல் பண்ணிட்டாரோ அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, அது ஒண்ணு. அதற்கு பிறகு இன்னொரு குற்றச்சாட்டுல வந்து ஒரு வருட சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம். இந்த மாதிரி பல கேச வாங்கியிருக்காரு. 37 வழக்கு வந்து இன்னும் நிலுவையில தான் இருக்கு. 40 3 தான் கண்டிப்பா இருக்கு, இன்னும் 37 என்ன ஆகுது தெரியல. அதனால வந்து இவ்வளவு நல்ல மனுஷன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னா அன்னபாக்கிய அரிசிய செக்ஷன் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய வறுமையில வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு மாசம் 10 கிலோன்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், அன்னபாக்கியா ஸ்கீம். மல்லிகார்ஜுனோட குடும்பத்தாருக்கு இவர் வந்து கொலை மிரட்டல் விட்டுதான் ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னீங்க. 2023 இவர் என்ன சொல்லுவாங்க சட்டமன்ற தேர்தல்ல, மல்லிகார்ஜுனோட குடும்பத்தினர் வந்து எனக்கு கொலை மிரட்டல் வரானு சொல்றாங்களே, எது உண்மை? பிஃபோர் அசம்பிளி எலெக்ஷன் போன ஒரு இடத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு கர்நாடகாவில், அந்த தேர்தலில் போது வந்துட்டு இவங்க குடும்பம் மல்லிகார்ஜுன கார்கேவும் அவருடைய குடும்பமும் என்னை கொலை செய்ய பார்க்கிறாருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. உண்மையா பொய்யான்னு கேட்கிறேன். அப்படியா ஜெயிப்போமே நினைச்சு சொல்லியிருப்பாரு போல. வாக்குல ஏதோ தேர்தல் ஏதாவது அடிச்சு விடுவோமே. எலெக்ஷன் ஜும்லா ஜும்லான்னா என்ன அர்த்தம்? சும்மா கிடையாது. ஸோ அப்படி வந்து ட்ரை பண்ணியிருக்காப்புல, அது பெரிதாக வெற்றி அடையல. இப்போ வந்து உள்ள போயிருக்காரு. இது போக இவருக்கு மகாராஷ்டிராவில் தானேவில் கொஞ்சம் இடம் இருக்குதான், கர்நாடகாவில் கல்குருகியில் கொஞ்சம் இடம் இருக்குதான், கொஞ்சம் சொத்து அப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே 40% கவர்மெண்ட்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு,
ஸோ பாஜக வந்து அடுத்து மகாராஷ்டிராவில் வேற எலெக்ஷன் சந்திக்க போறாங்க. அடுத்து அது அந்த டாபிக் தான். சரி, அடுத்த தலைப்பு என்னது? சங்கிகளோடு உரையாடுவதற்கு ரொம்ப நெருங்கிய தலைப்பு. அடுத்தது என்னன்னா நீட் தேர்வு தான். அதுல மிகப்பெரிய மோசடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்குது. சரி, அதுல என்னன்னா பல்வேறு மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் 720 மார்க் போட்டிருக்கிறாங்க, ஏன்னு தெரியல. அதே மாதிரி வினாத்தாலும் அதுல கசிவு ஏற்பட்டிருக்குது, அது எப்படின்னு தெரியல. என்னன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 2018 ஸ்டார்ட் ஆச்சு, 17-18 அந்த சேம் ஸ்டார்ட் ஆச்சு. சிபிஎஸ்இ முதல் நடத்தினாங்க, அதற்கு பிறகு என்டிஏன்னு இவங்களே ஒரு அமைப்பு உருவாக்கி அது கையில் கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா இந்த நீட் தேர்வில் இந்த முறை 720 முழு மதிப்பெண்களை வந்து பெற்றவங்க வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு. இந்த முறை தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, போன முறை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இது பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வில் 720 எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 0 தான். 0. 2023 பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்தவங்க வெறும் 2 பேர் தான். இந்தியாவில் ரெண்டே பேர் தான். இந்த முறை தான் 2024 பார்த்தீங்கன்னா 67 பேர் எடுத்திருக்காங்க, 720-720. இதுலயும் குறிப்பா ஒரே சென்டர்ல உள்ளவங்க 6 பேர் எடுத்திருக்காங்க. ரோல் நம்பரும் ஒரே மாதிரி வருதுங்களா? என்ன பண்ணாங்க, பிட் அடிச்சாங்களா இல்ல பேப்பர் சந்தேகம் எழுந்திருக்கல? அது மாதிரி. ஆமா, கருணை மதிப்பெண் வழங்கினாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கருணை மதிப்பெண் எது வழங்குவாங்க? ஒருத்தர் வந்து பார்டர்ல பாஸ் 34 அப்படிங்கும்போது இந்த 1 மார்க் கொடுத்து ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு பாஸ் பண்ணலாம். இது எனக்கு பாஸ் போடுறதுக்கான எக்ஸாம், இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மாதிரி நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கருணை மதிப்பெண் முடியாது. சரி, வேணும்னா உச்ச நீதிமன்றத்துல விரிவாக விசாரணை நடந்துகிட்டே இருக்கு, நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 21 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு கடைசியாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஆணை என்ன அப்படின்னா, July 20, அதாவது நேற்று மத்தியானம் 12 மணிக்குள்ள, இன்னைக்கு இதை எப்போ பார்க்கப்படுறாங்கன்னு தெரியல, July 20 மத்தியானம் 12 மணிக்குள்ள மையங்கள் வாரியாக, தேர்வு மையங்கள் வாரியாக இதோடைய ரிசல்ட்டை வந்து தெளிவாக வெளியிடுங்க. இப்போ இது வந்து கசிஞ்சதுக்கு காரணம் யாரு? இது நடத்தது வந்து நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. இப்போ அவங்க காரணமா இல்ல மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கணும்? அதான், என்டிஏ உடைய பிரசிடென்ட் வந்து ஏற்கனவே வந்து மாற்றப்பட்டிருக்காரு, அல்லது இப்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விசாரணையை வந்து பெருசாக கிளப்பியிருக்கு. உச்சநீதிமன்றம் தான் கிட்டத்தட்ட இதை முழுசாக விசாரிச்சுட்டு இருக்கு. முடிகிற வரைக்கும் நமக்கு என்னன்னு தெரியாது. மறுதேர்வு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் மறுதேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா மறுதேர்வு வேணுமா வேண்டாமாங்கிறத முதல்ல என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு, எப்படி இந்த முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது போல. நீட் தேர்வே வேணாம் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் மறுதேர்வு வேணும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பா இருக்காங்க. உச்சநீதிமன்றம் நினைக்கிறதுனா என்ன முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வேணுமா வேண்டாமா. இதுல என்னன்னா முறைகேடு என்ன கேக்குறாங்களா, அது என்னன்னா 720-719 மார்க் எடுத்திருக்காங்க, இது இம்பாசிபிள். அதே மாதிரி 720-718 மார்க் எடுத்திருக்காங்க, இதுவும் இம்பாசிபிள். இப்ப இவங்களுக்கு ரைட் ஆன்சர் பண்ணா ஒரு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் கிடைக்கும். அதே ராங்கா பண்ணிட்டா 1 மார்க் ஏற்கனவே லெஸ் ஆயிடும். அப்படி இருக்க சூழ்நிலையில என்னோட சந்தேகம் என்னன்னா 700, அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 100 கொஸ்டின்ல அவன் 90 ரைட் அடிச்சோன்னு வச்சுங்க, மீதி ஒரு கொஸ்டின் தப்பா அடிச்சாலே 4 மார்க் போயிடுது. பிளஸ் அது இல்லாம 1 மார்க் 5 மார்க் போயிடும், அப்ப 95 மார்க் தான் எடுக்க முடியும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை 719-718 எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி எழுது. சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மதிப்பு ஒரு ஒரு கேள்விக்கு நம்ம மார்க் லெஸ் ஆயிடும், கம்மி ஆயிடும். எல்லாமே முழுசா சரியா பதிலிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு முழு மார்க் கிடைச்சுனு அவன் சொல்றான். என்னன்னா உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையின்படி நேற்றைக்கு வந்து தேர்வு மையங்கள் வாரியாக முழுமையாக அந்த ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 571 நகரங்கள், இந்தியா முழுக்க 571 சிட்டிஸ்ல 4,750 தேர்வு மையங்கள், எக்ஸாம் சென்டர்ஸ். அது போக இந்தியாவுக்கு வெளியில ஒரு 14 எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து மொத்தமாக வந்து அவங்க 23.22 லட்சம் மாணவர்கள், 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஆனால் 1 லட்சம் மாணவர்களுக்கு தான் திரும்ப வந்து தேர்வு எழுதுறதா? ஆமாம், அது திரும்ப தேர்வுலாம் பண்ணாங்க. இப்போ என்னன்னா இந்த ரிசல்ட்டில் வந்து என்ன முக்கியமான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் மாணவர்களில் 1.3% மாணவர்கள், அதாவது வெறும் 30,000 மாணவர்கள் 650 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. 650 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, 79,500 மாணவர்கள் 600 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. இதுவும் போக வந்து ஏற்கனவே வந்து நிறைய மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் வந்து இந்த முறையை சரியான மதிப்பெண்களை எடுக்கலை, மதிப்பெண்கள் ரொம்ப சரிவ சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சர்ச்சைக்குள்ளான இடம் அது எந்த இடம்னா, ஹரியானாவுடைய ஹர்தயால் அரசு பள்ளியுடைய தேர்வு மையத்தில் தான் வந்து 6 தேர்வர்கள், 6 பசங்க வந்து முழு மதிப்பெண்கள் பெற்றாங்க அப்படின்னு சர்ச்சை உருவாச்சு. அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு தேர்வர் கூட, இப்போ திரும்ப எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லையா, ஒரு தேர்வர் கூட 720 மதிப்பெண் பெறவே இல்லை.
இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதுல வந்து இப்ப 4 வருஷம் 5 வருஷம்லாம் நீட் தேர்வுக்காக அவன் கஷ்டப்பட்டு படிச்சு இருப்பான். சில பேர் நீங்க சொல்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணி மார்க் எடுத்திருக்கலாம். இது நான் சொல்லல, இது கண்டுபிடிச்சதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அந்த 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சவங்களோட அவங்களோட உழைப்பு எல்லாம் வீணாயிடுது இல்ல? ரீ எக்ஸாம் வச்சாமே அவங்க பாவம் தானே. ரிப்பீட் பேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. நீட்ல வந்து ஏற்கனவே ஃபெயில் ஆகிட்டா திரும்ப திரும்ப போட்டு ரிப்பீட் பேட்சாக எழுதுறவங்க அவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது, நீட் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டோட நிலைப்பாடுங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்தியாவோட நிலைப்பாடு மாறிப்போய் தான் இருக்கு. ஸோ நீட் வந்து எவ்வளவு காலம் உயிர் வாழ போகுதுன்னு தெரியல. அடுத்த ஹியரிங் சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு சொல்லியிருக்கா? நாளைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்டிஏ, மத்திய அரசு மற்றும் எதிர் பெட்டிஷனர்ஸ், எதிர் மனுதாரர்கள் அவங்கள வச்சு விசாரிப்பாங்கன்னு தெரியுது. ஸோ நீட் தேர்வு முழுசாகவே ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது தெரியல. நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யணுங்கிறதா நீதிமன்றத்துடைய பதில் கூட. ஸோ நாடாளுமன்றத்துக்கு தான் இதனுடைய பதில் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீட்டை கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் நீட்டு, இங்கே தேவையில்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷில் அதாவது இடஒதுக்கீடு கேட்டு ஒரு 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 போராட்டம் ஒன்று எழுது, அதை எதிர்த்து ஒரு குழுனை வந்து அவங்க ஒரு போராட்டம் எழுதுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கலவரம் ஏற்படுது. இதனால 50க்கும் மேற்பட்ட உயிர் போகுதுங்க அந்த இடத்துல. பழைய நியூஸ், 113 பேர் இறந்துட்டாங்கன்னு இப்போ கரெக்டாக 113 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வங்கதேச போர் மேபி நிறைய பேரும் தெரிஞ்சுக்கலாம். 1970களில் நடந்த ஒரு முக்கியமான போர். கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்காள தேசம் தனி நாடாக உருமாறுது. அதற்காரணம் இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த போர் நடவடிக்கை. அதை தாண்டி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஆகாதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு விரோதமான போக்குலாம் கூட இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள், அதன் அடிப்படையில் ஒரு 17 கோடி மக்கள் நீங்க அங்கே வசிக்கிறாங்க. 17 கோடி மக்கள்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க மத்தியில 2.5 கோடி பேர் இருக்காங்க. 2.5 கோடி. ஆமா, அந்த 2.5 கோடி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் ஏற்படுது. இதனால வந்து அவங்களுக்கு போராட்டம் பண்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. ஏன்னா 1970ஸ்ல அந்த போர்ல வந்து கலந்து கொண்ட வங்கதேச போர் வீரர்கள் அவங்களுடைய வம்சாவளியில் உள்ளவங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு தாத்தா இருந்தாருன்னா கொள்ளு பேரன் எள்ளு பேரன் வரைக்கும் அதற்கான ரிசர்வேஷன் வந்து அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதன் அடிப்படையில ஏற்கனவே அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம இங்க இந்த ஊர்ல இருக்கோம், அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு நூத்துல 30 பேர் நூத்துல 30 விழுக்காடு. அது போக இன்னும் சில ரிசர்வேஷன் எல்லாம் இருக்கு. அப்ப அதையெல்லாம் சேர்க்கும் போது ஒரு 50 விழுக்காடுங்கிறது இவங்களுக்கே போயிருது அப்படிங்கிறாங்க. வங்கதேசத்தை பொறுத்த அளவுல அங்க இருக்கக்கூடிய அவாமி லீக் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலுமே ஒரு கட்சி இருக்கு, அசாம்ல இருக்கு நினைக்கிறேன், இந்துஸ்தானி அவாமி லீக். என்னன்னா இந்த வங்கதேசத்தை பொறுத்த அளவுல கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது அங்க வந்து நல்ல சம்பளம், நல்ல மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வேலை தான். என்ன கேட்டா இந்தியாவிலே அதுதானே, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சமூக அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடியது. அப்படிங்கிறப்போ அந்த வேலைகளை வந்து இவங்களே எடுத்துட்டு போயிடுறாங்க. தகுதியான எங்களுக்கு, நாங்க வந்து கஷ்டப்பட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு அவங்க எதிர்த்தரப்புல ஏற்கனவே நடந்த பிரச்சனை 2019 ஆட்சியாளராக இருந்த ஷேக் ஹசீனா 3 வருடங்களா நிப்பாட்டிட்டாங்க. ஷேக் ஹசீனா தான் வந்து அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. மீண்டும் இப்ப அதை வந்து உச்ச நீதிமன்றம், அந்த நாட்டினுடைய வங்கதேசத்துடைய உச்ச நீதிமன்றம் வந்து அதை வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கில் தீர்ப்பு சொன்ன உடனே இப்ப அது வந்து மீண்டும் கொடுக்கப்படுது அப்படிங்கிற உடனே அதற்கு எதிர்த்தரப்புல உள்ளவங்க இந்த மாதிரியான, நீங்க சொல்ற மாதிரியே வெறும் அங்க உள்ள 2% மக்களுக்கு மட்டுமே 56% இடஒதுக்கீடு அவங்க கொடுத்துறாங்க. மீதம் உள்ள 97 பேருக்கு வெறும் 44%ங்களாம். அவங்க 2% உள்ளவங்க 56%ங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த 2% உள்ளவங்களுக்கு கோவம் வரும்ல? கண்டிப்பா. இல்லைன்னா என்ன சிக்கல் என்னன்னா, அரசினுடைய அதிகார மட்டத்துல இவங்களே தொடர்ந்து இடம்பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இதை மத்தவங்களா சகிச்சுக்க முடியாது இல்ல? திறம உள்ளவங்க போலாம், ஆனா இந்த இடஒதுக்கீடுனால திறம உள்ளவங்க அப்புறம் மறுப்பு தான். அது மீண்டும் மீண்டும் அவங்க ரீப்ளேஸ் செய்யப்படும் போது அது வந்து மக்களுக்கு, பிற மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பு ஏற்படுத்தி. சரி, வங்கதேசம் வந்து ஒரு வழியாக அமைதி திரும்ப அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றொரு பக்கம் ஐயா ஸ்டாலின் வேற வந்து வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களை காப்பாற்றுங்க அப்படின்லாம் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கை மட்டும்தான் விடுவார், வேற அதெல்லாம் கிடையாது. குவைத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து பாதுகாக்கலையா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, அதற்கு பிறகு வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ் நேற்று வந்து முந்தானத்து நிகழ்ந்ததுல ஒரு பெரிய சுனாமி அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், உண்மையாகவே வந்து மைக்ரோசாஃப்டோட நிறுவனம் வந்து செயலி இருந்ததுனால பல்வேறு நிறுவனங்கள் வந்து இப்போ வேலை பழுதாகி போட்டுது. அது மட்டும் இல்லாமல் வங்கி, ஐடி ஊழியர்கள், அப்புறம் மற்றும் வந்து விமானம் வந்து ரத்தாகிருக்கு. அதனால் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்குது.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த விண்டோஸுங்கிறது எந்தெந்த விமானத்தெல்லாம் இருக்குதோ அந்த மென்பொருள்லாம் அது தடையானதுனால அது சம்மந்தப்பட்ட அந்த மென்பொருள் எதிரெல்லாம் செலுத்திருக்காங்களோ எல்லா விமானமும் தடையாயிடுது. அது மூலயமா சென்னையில் மட்டுமே 28 விமானம் நேற்று ஓட வேண்டியது ஓடாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா அதனுடைய ஓஎஸ் வந்து இப்போ விண்டோஸு, பட் லினக்ஸ் ஓஎஸ்ல வந்து நிறைய இயங்குதளங்கள் இருக்கு, நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பெரிய பாதிப்புகள் ஐடி கம்பெனிகள் சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் விண்டோஸை யூஸ் பண்ண ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. ஏன்னா பேங்க், ஐடி நிறுவனம் இந்த மாதிரி தொழில்துறையில நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அதனுடைய பாதிப்புகள் அடுத்த வாரத்தில் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பொறுமையா இருந்தா பார்க்கணும். பட் எது காரணம் என்ன அப்படின்னா விண்டோஸ் அப்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட தரப்புல இருந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. பட் என்னன்னா விண்டோஸுக்கான அந்த பாதுகாப்பை வழங்கக்கூடிய க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற நிறுவனம், சைபர் செக்யூரிட்டி வழங்கக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை நைட் அப்டேட்டை வந்து போட்டு போய் தூங்கியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரும் அப்டேட்டை பண்ணிட்டு பார்த்துருக்காங்க. ப்ளூ வந்து ஸ்க்ரீன் வந்து எரர் ஆகிடுச்சு. பார்த்த உடனே ஆஹா அப்டேட் வந்து வேலையை காமிச்சிருச்சுப்பா அப்படின்னு உடனே ஐயா அதைத்தான் நாங்களும் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறாங்க, உளவுத்துறை மூலியமா ஒருத்தர் பேசுற கால என்னென்னமோ பண்றாங்களே அந்த மாதிரிலாம் எவ்வளவு விஷயம் டெக்னாலஜி எல்லாம் பண்ணும்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா இல்லாத ஒருத்தரை புதுசா உருவாக்க முடியுது. இப்படிலாம் இருக்க ஒரு சூழ்நிலையில ஏன் அந்த மென்பொருள் அது தடையானா விமானம் போக முடியாத அளவுக்கு இருக்குன்னா அப்ப நீங்க ஏன் மாற்றாதார ஒன்று கண்டுபிடிக்கல அப்படின்னு கேள்வி எழுது. இல்ல இது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம் தான். மாற்று கண்டுபிடிக்கல அப்படிங்கறதுலாம் ஒண்ணு கிடையாது. லினக்ஸ் சாப்ட்வேர் ஓஎஸ் இருக்கு இல்லையா, லினக்ஸ் ஓஎஸ் வந்து நம்ம பயன்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கும், விண்டோஸ் வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கு. அதாவது யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துபவர்களுக்கு எளிதானதாக இருக்கு அப்படின்னு. மற்றபடி வந்து ஓஎஸ் வந்து வேற வேற இருக்கதான் செய்யுது. அதுல ஒன்றும் ஆப்ஷனே இல்லாமலாம் இல்லை. விண்டோஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு 3 மாநிலத்தில் எலெக்ஷன் வந்திருக்கு. எந்தெந்த மாநிலங்கள்னு பார்த்தோம்னா ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், இந்த 3 மாநிலத்துக்கும் இப்போ எலெக்ஷன் வந்திருக்கு. முதல்ல ஹரியானா பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் ஹரியானா வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட் தான். ஆம் ஆத்மி வந்து இங்கே பார்த்தா அங்கே தலைதூக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பஞ்சாப்ல அவங்க ஜெயிச்சு ஒரு சிஎம் இருக்காரு. அடுத்து ஹரியானாவையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற. அங்கே பாஜக வந்து ஒரு வலிமையாக இருக்குல்ல, ஓரளவு ரொம்ப வலிமைன்னா சொல்ல முடியாது. ஹரியானா வந்து இப்போதைக்கு வந்து பாஜக வந்து ஒரு வலிமையா இருக்கு அப்படின்னாலும் கூட இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கு, மற்றொரு பக்கம் மற்ற கட்சிகளுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணுனா ஏன் ஓரளவு வலிமை அப்படின்னு நான் சொன்னேன்னா அங்க இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டார் முதலமைச்சராக இருந்தார். மார்ச் 12 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. ஆனா 2 தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, 2014 ஜெயிச்சிருக்காரு, 2019 ஜெயிச்சிருக்காரு. ஆமா, 2024 வரைக்கும் வந்துட்டாரு. ஸோ இது என்னன்னா கடந்த மார்ச் 12 அவர் அந்த பதவியை ரிசைன் பண்றாரு. நயாப் சிங் சைன் முதலமைச்சர் பதவி எடுத்துக்கிறாரு. மனோகர்லால் கட்டார் தமிழ் பேசுவார், தமிழ் பேசுவார். ஏன்னா ஹரியானாவில் வந்து நீண்ட காலமாக வந்து அந்த நாட்டு அந்த மாநிலத்தினுடைய 2வது மொழியாக வந்து தமிழ் தான் இருந்துச்சு. இப்போ மனோகர்லால் கட்டார் வந்து ஒரு சேனலுக்கு வந்து தமிழ்லேயே பேட்டி கொடுத்தாரு. இங்கே வந்தப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி தமிழில் பேசுன்னு தான் நினைவு. அப்போது அந்த மனோகர்லால் கட்டார் வந்து இப்போ மத்திய அமைச்சராக இருக்காரு. ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சாராதவர் வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இப்போ மத்திய அமைச்சராக ஆகிட்டார். ஸோ இங்கே வந்து ஓரளவு வலிமையினாலும் கூட அவங்க தன்னுடைய வீக்னஸை வெளிப்படுத்தாமல் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது மற்ற 3 சமூகங்கள் இருக்கு, இது அவர் பெரும்பான்மை சமூகத்தை சாராதவராக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொரு முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப மற்ற சமூகங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு தெரியுமா, அந்த எதிர்ப்பு ஒருங்கிணைந்தா இவங்களுக்கு இவரை வீழ்த்திருப்பாங்க. அந்த எதிர்ப்பு ஒருங்கிணைய விடாம தடுத்தது இவருடைய அரசியல், இவருடைய ஆளுமை கூட, அல்லது அவங்களுடைய வீக்னஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப என்னன்னா இந்த வீக்னஸ் வந்து இந்த முறையும் எதிர்கட்சிகிட்ட இருக்குமா, இல்ல இந்த முறை சேர்ந்துருவாங்களா, இந்த முறை அவருக்கான பலம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. 2வது அங்க வந்து இப்ப மோகன்லால் படோலின்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து இந்த முறை வந்து பாஜகவுடைய தலைவராக இருக்கிறாரு. ஹரியானா பாஜகவுடைய தலைவர், ஹரியானா பாஜகவுடைய தலைவராக இருந்த நயாப் சிங் சைனி சிஎம் ஆயிட்டார். ஸோ இப்போ சிஎம் ஃபேஸ் ஆக நயாப் சிங் சைனியும் ஆம் ஆத்மி அங்க வழி இழந்துருக்கலாம் இல்ல இல்ல ஆம் ஆத்மின்னு பெருசா வளரலாங்க. ஸோ இங்க இனி அவங்க ஜெயிச்சா அது பெரிய விஷயம் தான் சொல்லணும். என்னன்னா இப்ப வந்து ஒருவேளை நயாப் சிங் சைனி சிஎம் ஃபேஸ் ஆகவும் மதன் மோகன் படோலி அவர் வந்து வந்து ஒரு ஒரு தலைவராகவும் இருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. வெற்றி தோல்விங்கிறது இந்த காம்பினேஷனுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும். அது போக அவங்க ஏற்கனவே பண்ண 10 ஆண்டு ஆட்சிக்கான ஒரு மார்க் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கொடுத்து இப்போ பாஜக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதே நேரத்தில் காங்கிரஸ் தான் இப்போ அங்கே எதிர்கட்சி தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து சுதந்திர போராட்ட தலைவருடைய மகன் பூபிந்தர் சிங் ஹூடா.
அவருடைய மகன் தீபிந்தர் சிங் கூட வந்து இப்ப எம்பியா இருக்காரு. அஞ்சு முறை எம்பியா இருந்தவர், இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அஞ்சு முறை எம்பியா லோக்சபால இருந்தார், அப்புறமா இப்ப ராஜ்யசபால இருக்காரு. அந்த தீபிந்தர் கூடா பூபிந்தர் கூடா இவங்க ரெண்டு பேருடைய அரசியல்கிறது அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ஒருவேளை அவங்க சிஎம் ஆவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதும் கணிப்புகளாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு 81 சீட் தான், 81 சீட் இருக்கிறப்ப 41 ஜெயிச்சா பெருமான்மை 41. ஆமா, அறுதி பெருமான்மை 41 தான். அதனால யார் ஜெயிப்பாங்கன்றத பொறுத்து இருந்தா பாக்கலாம். யாருடைய ஃபேஸ் வேல்யூக்கு வீட்டேஜ் கிடைக்கின்றத பாக்கணும். முக்கியமான ஒரு திட்டத்தை அவங்க அமல்படுத்திருக்காங்க. என்னன்னா அக்னிவீர்ல வந்து செட் ஆகி வெளியே வர்றாங்க இல்லையா, அந்த 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வெளியே வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 10% இடஒதுக்கீடு, இதுல அரசு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு வேலை வாய்ப்புகள்ல அக்னிவீருக்கு வந்து ஒரு 10%னு கொடுக்கறது லாபம் கொடுக்குமா, இவர்களுடைய அரசியல் வெற்றி தருமாங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்ததான் வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்க போகுது, அங்க எப்படி இருக்கும்? முன்னோடியாக எடுத்துக்கொண்டு வளர்ந்தவர் தான் சரத்பவார். அவருடைய அண்ணன் மகன் நினைக்கிறேன், அவர் பேரு அஜித் பவார். அவர் வந்து அந்த கட்சியை உடைச்சிட்டு வெளியே போனாரு. அதே மாதிரி சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே உடைய அந்த கட்சியில இருந்து ஒருத்தர், அவர் பேர் வந்து ஏக்நாத் ஷிண்டே. இப்ப அவர் தான் வந்து அங்க சிஎம், கரண்ட் சிஎம் இருக்காரு. சோ ஏக்நாத் ஷிண்டே வந்து இப்ப அங்க சிஎம், தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சர், அஜித் பவாரும் கூட. அடுத்து வந்து இப்ப ஏக்நாத் ஷிண்டே வர்ற வாய்ப்பு இருக்குங்களா இல்ல வேற கட்சி வர வாய்ப்பு இருக்குமா எப்படி? இப்ப என்ன சிக்கல்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே அமித்ஷா வந்து 48 சீட்ஸ் இருந்துச்சு மகாராஷ்டிரால, அது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பாஜக இருக்கு. இப்ப மூணுக்கு எப்படி பிரிப்பு அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஒரு வழியாக பிரிச்சு தேர்தல் சந்திச்சு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பாத்துட்டாங்க. 16-16 பிரிச்சா முடிஞ்சுச்சுங்க. கரெக்ட், நீ சொல்ற கால்குலேஷன் எல்லாம் கரெக்ட் தான். அவங்களை பொறுத்தவரை சும்மா ஈக்குவலா பிரிக்காம, ஈக்குவலா பிரிக்கிறது வலிமையான பிரிக்க முடியும் அப்படின்றது தானே. இப்போ சிவசேனாவில் வந்து ஏக்நாத் ஷிண்டே கேட்பாரு, எங்ககிட்ட தான் அதிகமான எம்எல்ஏ இருக்காங்க, நீ நான் தான் சிஎம்மா இருக்கேன், ஸோ எனக்கு அதிகமான சீட்டு கொடுங்க, எனக்கு 20 சீட்டு கொடுங்க, அவனுக்கு 10 கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க வெற்றி தோல்விலாம் பார்த்துட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி முடிய போகுதுங்கிறது தான் கேள்வி. இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது ரொம்ப சிக்கல், ஏன்னா அதுதான் சிஎம் பதவியை முடிவு பண்ணும். அங்கே வந்து எப்பவுமே ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு வந்து கண்ணை உறுத்தக்கூடிய ஒரு இடம் எதுனா தாராவி. ஏன் அப்படி? ஏன்னா அது ஒரு 600 ஏக்கர் இளம் இடம், 600 ஏக்கர் படம் வந்துச்சு, முக்கியமான இடம் அது. 600 ஏக்கர் முக்கியமான இடம் அது. அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன், நல்லா செஞ்சு செஞ்சிருப்பாப்ல. அது என்னன்னா, அந்த 600 ஏக்கர் இடம்ங்கிறது சிட்டி மெயின்குள்ள இருக்கு. அப்போ மும்பை சிட்டிக்குள்ள ஒரு 600 ஏக்கர் இடம்ங்கிறது ஒரு பெரிய இடம். ஆமா, அதை வந்து நீ வந்து கையில கிடைச்சிருச்சா உடனே பெரிய லக்ஸுரியஸ் அபார்ட்மெண்ட் கட்டி ஒரு பெரிய வில்லா கட்டி பல கோடிக்கு வித்து காசு ஆக்கிடலாம், பல கோடி ரூபாய் போகும். அப்ப அந்த 600 ஏக்கர் நிலத்தை வந்து எப்படியாவது இந்த மக்கள் இருந்து புடுங்கி அந்த இடத்த வந்து பிளாட் போட்டு மக்களை அகதியாக்கணும், ரியல் எஸ்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர்களுடைய ஆசை. என்னன்னா அதுக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயமாக வந்து அதானி ஹவுசிங் பிளான். யார் பிளான்? அதானி. அதானி கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. கிளியர் கொடுத்தது யாரு? பாஜக. அவங்க அதான் அந்த கூட்டணி தான். ஏக்நாத் ஷிண்டே எல்லாமே வந்து அதானி கையில தானே இருக்கு. அம்பானிக்கும் அதானிக்கும் தான் ஆட்சி நடக்குது, மக்களுக்கு கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது, நியாயமா தான் நடந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி சொல்லிக்க வேண்டியதுதான். அதான் அதானி ஹவுசிங் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்த உடனேயுமே நிறைய விமர்சனங்கள். அதுல எப்படின்னா, தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அந்த பதவியில இருந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கொடுத்துட்டு போனாரு விமர்சனங்கள். ஸோ அந்த 600 ஏக்கர் கண்ணை உறுத்தப்பட்டு ஒரு வழியாக கண் குளிர்ந்திருக்கும் போல. அதனால பார்க்கலாம் மும்பைக்குள்ள எப்படி ஜெயிக்கிறாங்க. ஏற்கனவே அசோக் சவான் வந்து அவருடைய கட்சிக்கு வந்துட்டாரு, நிறைய பேர் வந்து அந்த கட்சிக்குள்ள மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க பாஜக தான் ஜெயிக்கணும். நான் போயிருக்கேன் புனே, மும்பை, மகாராஷ்டிரா போயிருக்கேன், அதனால சொல்றேன் அங்க பாஜக ஜெயிக்க வாய்ப்பு. இந்துத்துவாவுடைய ஆதிக்கம் அங்க அதிகமாவே இருக்குது. அடுத்த ஸ்டேட் வந்து எது? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம். ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த அளவுல ஆளுங்கட்சி நிலைமை தான் கொஞ்சம் மோசமா இருக்குங்களா? இல்ல இல்ல, கவலைக்கிடமானதுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய சிஎம் பேர் வந்து ஹேமந்த் சோரன். ஹேமந்த் சோரன் வந்து ஒரு பழங்குடியின மக்களுடைய தலைவர். ஜார்க்கண்ட பொறுத்தவரை பழங்குடி மக்கள் வந்து ஜார்க்கண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்காங்க.
ஆமாம். ஸோ ஜார்க்கண்டை பொறுத்தளவில் ஹேமந்த் சோரன் ரொம்ப ஒரு வலிமையான சக்தி தான் மாற்று கருத்தில். அதே நேரத்தில் ஜார்க்கண்டில் நிறைய நிலக்கரி சுரங்கம் இருக்குது. ஜார்க்கண்டை பொறுத்தளவில் ஹேமந்த் சோரன் ரெண்டு ஊழல் பண்ணிட்டார், நில மோசடி ஊழல், சில ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மணி லாண்டரிங் கேஸில் அவரை வந்து இடி வந்து கைது பண்ணாங்க, சம்மன் கொடுத்தாங்க, விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. இப்போ கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து விசாரணை என்ன பண்ணிட்டாருன்னா, கெஜ்ரிவால் மாதிரி இல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டாப்புல ராஜினாமா செஞ்சுட்டு வேற ஒருத்தர் பதவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு முன்னாள் மாநில ஜெயலலிதா மாதிரியா இல்லை அவங்களுடையது வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த சிக்கல் வந்துச்சு. அது வேற. இப்போ என்னன்னா இந்த மாதிரி அதாவது ஹேமந்த் சோரன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சம்பாச்சோரனை பதவி ஏற்றுக்க வச்சுட்டு இவர் உள்ள போய் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு கடைசியாக பெயில் வாங்கி வெளியே வந்து திரும்பி பதவி ஏற்றுக்கிட்டு பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு மோடி அவர்களையும் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. புரியுதா உனக்கு? சந்திப்பு எதனால இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகமும் ஏற்படுது இல்ல? தெரியலப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. ராமர் கோயில் கட்டினாங்க, ராமர் கோயில் கட்டினவங்களுக்கு ராமர் வரம் கொடுக்கல, கட்டாதவங்களுக்கு தான் வரம் கொடுத்துருக்காரு. போயிட்டு வந்த நம்ம சிஷியர்களுக்கு வரம் கொடுத்துருக்காரு, போயிட்டு வந்த சந்திரபாபு நாயுடுக்கு வரம் கொடுத்துருக்கு. ஏன்னா அவர் தான் அதிகமான எம்பிக்களை 16 MP அவ்வளவு எம்பி தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா கடைசியில் அவருடைய ஆதரவுல தான் இந்த ஆட்சி. கண்டிப்பா கோயில் கட்டினவருக்கே வந்து வந்து பார்த்தவர் தான் வந்து வரம் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. ஆமா, கடைசியில அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஹேமந்த் சோரன் வந்து போய் மோடி அவர்கள பார்த்துட்டு வந்திருக்காரு. வந்ததுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த தேர்தல் வந்து அவருக்கு முக்கியமான தேர்தல் தான். வாழ்வா சாவா தலைக்கு மேல கட்டி போயிட்டு இருக்க. ஆமா, அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஜார்க்கண்டை வந்து அவர் தக்க வைத்துக் கொள்வாரா மாட்டாராங்கிறதுடைய கேள்வி தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவர் கட்சியினுடைய பெயர், அவர் முக்தி பெறுவாரா மாட்டாராங்கிறது கேள்விக்குரிய. ஆமாம், அது கேள்விக்குறி தான். ஒரு வாரம் முழுக்க நடந்த அரசியலில் நம்ம பேசாமல் விட்டது, பேச மறந்தது, அல்ல பேசுறதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அடுத்த வாரமும் ஒரு வேளை இந்த மாதிரி தொடரலாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன யோசனை. முத முறை அதை வந்து முயற்சி பண்ணியிருக்கோம், அடுத்த முறையும் தொடரணும் அப்படின்னு நினைச்சேன். அவங்க கையில் தான் இருக்கு நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த அரசியல் உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா அப்படிங்கறத பத்தி. எங்களோடு இணைந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.